ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்திலே தேவன் மனிதனானார் மரணம் அடையவே அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் மரணம் அடைந்தது எதற்காக என்று பல காரியங்கள் இருந்தாலும் நாம் இன்று தியானிக்கிற ஒரு பகுதி என்னென்னா, நாம் அவருக்காக வாழ்வதற்கு. அப்படி நான் வாழணும் அப்படின்னா, அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பவுலை பார்த்தோம். ஏன் பவுலை பார்க்குறோம்? பவுல் வேதத்தில் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிடுங்க, இல்லை என்ன ஃபாலோ பண்ணுங்கள், இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் மீ அப்படின்னு சொல்கிறாரு பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது. அப்போது வேதத்திலேயே கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா என்ன பாரு அப்படின்னு பவுல் சொல்கிறார். நீ என்ன பார்த்து, நான் கிறிஸ்துவ பின்பற்றுறத பார்த்து நீ பின்பற்றினாலே போதும் அப்படிங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் என்னை பின்பற்று அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பவுல்கிட்ட போயிட்டு, சார் உங்களை மாதிரியே நான் இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா அவரை ஆண்டவராக பாருப்பா அப்படிங்கிறாரு. ஆண்டவராக? நானும் தான் ஆண்டவராக பார்க்குறேன், ஆனால் உங்களை மாதிரி வாழலையே. இல்லைப்பா, நான் ஆண்டவராக பார்க்கறது எப்படிங்கிறத எங்கள் காலகட்டத்துக்கு வந்து ஆண்டவர்னு என்னங்கிற அர்த்தம் உனக்கு புரிஞ்சு அந்த மாதிரி நீ ஆண்டவராக இயேசுவை பார்த்த அப்படின்னா நீ என்ன மாதிரி வாழ்ந்துடலாம், என்ன மாதிரியே நான் செய்கிற என்னுடைய வாழ்க்கையை நீ ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து உன்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறது. அதை குறித்து தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இயேசுகிட்ட கேட்டாலும் யோவான் 13:13 போய் சொல்லும் பொழுது, நீங்கள் ஆண்டவரான என்னை ஆண்டவரெலாம் கூப்பிடாதப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லலை, ஆம் நான் உனக்கு அப்படித்தான் சொல்கிறாரு. அப்போ அந்த ஆண்டவர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம். கண்ட்ரோலர், சுப்ரீம் அத்தாரிட்டி. இன்றைக்கி அதே வார்த்தையை கொஞ்சம் வேதத்துக்குள்ளேயே கொஞ்சம் தேடலாமே. வேதம் இந்த வார்த்தையை குறித்து என்ன வெளிச்சத்தை கொடுக்கிறது? ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். இந்த ஆண்டவருங்கிற வார்த்தை, அந்த கூரியோஸுங்கிற பதம், அந்த எஜமான் அப்படிங்கிற பதம் எங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்கங்கிற காரியங்களை நம்ம பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அது தெளிவாக விளங்கும்னு நினைக்கிறேன். ஒரு வசனத்தை நம்ம எடுக்கலாம். மத்தேயு 20:8 வசனம் எடுத்துக்கும் பொழுது, அந்த திராட்சை தோட்டத்தினுடைய ஓனர் அங்கே வராரு. எதுக்கு வராரு அப்படின்னா, ரோட்டில் நிற்கிறவங்களை வேலைக்கு வர சொல்லி கூப்பிடுறாரு. யார் அப்படின்னா, திராட்சை தோட்டத்தினுடைய எஜமானர் அப்படின்னு வருது. இங்கேயும் இதே வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அன்றைய காலகட்டத்தில் போயிட்டு நீங்கள் ஆண்டவர் யார், எஜமானன் யாருன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த இவரை பாருங்கள், இந்த திராட்சை தோட்டத்துக்கு ஓனர். ஓனராக இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, வேலைக்கு ஆள் அவர் தான் கூப்பிடுறாரு. அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணுங்கிறத அவர் தான் தீர்மானிக்கிறாரு. அவர் தோட்டம், அவர் சம்பளம், எல்லாமே அன்னைக்கு வேலைக்கு வந்தவனுடைய முழு காரியங்களை, எல்லா தேவைகளையும் சந்திக்கிறது யாருன்னா அவர் தான். அவர் தோட்டம், அவர் காசு, அவர் தான் வேலைக்கு கூப்பிட்டாரு, அவர் தான் எல்லாமே. இன்னைக்கு இயேசு எனக்கு ஆண்டவரார்னா, இந்த உலகம் அவர் தோட்டம், சகலமும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் அவருடையது. இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் அனுபவிக்கிற எல்லா நன்மையும் அதுவும் அவர்கிட்டந்தான் வருது. எப்படி? நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும். என் சம்பளமாக இருந்தாலும் சரி, என் சாப்பாடாக இருந்தாலும் சரி, என்னுடைய சௌகரியங்களாக இருந்தாலும் சரி, நான் அனுபவிக்கிற எல்லாமே யார் ஓனர் அப்படின்னா அவர் தான் ஓனர். இந்த சிந்தனை எனக்கு இருந்து இதன் வழியாக நான் அவரை பார்த்தேன்னா அவர் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்கும். அப்போ சரி, இப்படி யோசிக்கலாம். ரொம்ப வேலை அதிகமாக ஆழமாக இல்லாமல் ரொம்ப மேலோட்டமாக பார்க்குறதா இருந்தால், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கிறீங்க. உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு மேலே இருக்கிற சூப்பர்வைசர் உங்களை வர சொல்கிறாரு. நீங்கள் சாப்பிட்டுட்ருக்குறீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கும்பொழுது உங்களுக்கு ஃபோன் வருது. இதை மாதிரி சூப்பர்வைசர் பேசுகிறாரு, கொஞ்சம் ஆப்வியஸ் சீக்கிரமாக உங்களோட பிளேஸுக்கு வாங்க, ஒரு காரியத்தை டிஸ்கஸ் பண்ணணும். பாஸ் இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்ருக்குறேன், சாப்பிட்டுட்டு வாரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரி பரவாயில்ல. இப்போது உங்களுடைய கம்பெனியை வச்சிருக்கிறவர், அதாவது உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவர், இந்த கம்பெனியுடைய சிஇஓட்டிருந்து ஒரு ஃபோன் வருது. அவரோட ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நான் சிஇஓட செக்ரட்டரி பேசுகிறேன், சிஇஓ உங்களை மீட் பண்ணுமா, கொஞ்சம் சீக்கிரம் வர்றீங்களா அப்படின்ன உடனே, இப்போ நீங்கள் உடனே சாப்பிட்டுட்ருக்கிறேன், சிக்கன் பிரியாணி பாதி தான் சாப்பிட்ருக்கேன், மீதியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா?
ஒருவேளை உங்களுடைய இமீடியட் பாஸ் கூப்பிட்டார்னா, சார் சாப்பிட்டு வந்துடுற சார்னு சொல்லுவீங்களே தவிர, உங்களுடைய சிஇஓ அதாவது இந்த கம்பெனிக்கே ஓனராக இருக்கிறவர் உங்களை ஃபோன் பண்ணி வான்னு சொன்ன உடனே சாப்பிட்டுட்டு வரேன், பத்து நிமிஷத்தில் வரேன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா பத்து நிமிஷத்தில் வர்றதா இருந்தால் பத்து நிமிஷம் கழித்து வரேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வரவே வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு வேலையே இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஓனர். நீங்கள் வாழ்கிற இந்த உலகத்துக்கும் நீங்கள் அனுபவிக்கிற இந்த உலகத்தினுடைய அனைத்து நன்மைகளுக்கும் ஓனர் யாருன்னா தேவன். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த சிஇஓக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஓனருக்கு, யாருக்கு, நம்ம கூரியோஸுக்கு, நம்மளுடைய ஆண்டவருக்கு, நம்மளுடைய எஜமானுக்கு அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இந்த கூரியோ, இந்த எஜமான், இந்த நமக்கு சம்பளம் கொடுக்குற இந்த மனிதர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட, முன்னுரிமையை கூட, நமக்கு ஜீவனையே கொடுத்த தேவனுக்கு கொடுக்குறோமா அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது மனிதர்கள், அவர் தேவன். ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ஒரு 15,000 ரூபா கொடுத்து ஒரு நாயை வாங்கி உங்கள் வீட்டில் அந்த நாயை வச்சு வளர்த்துட்ருக்குறீங்க. இப்போ அந்த நாயை நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு அந்த நாய் வரணும், இந்த நாய் வீட்டில் சாப்பாடு, நீங்கள் கொடுக்குற சாப்பாடை இந்த சாப்பிடணும், இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு நாள் நீங்கள் வாக்கிங் கூப்பிட்றீங்க, இந்த நாய் வரல. அப்போ நாய் பக்கத்தில் உட்காந்து, இங்கே பாரு, நான் உன்னை 15,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறேன், நான் ஜாலியாக அவனை வாக்கிங் கொண்டு போகிறதுக்காக இப்போ கூப்பிட்றேன், வாயன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாய் உடனே உங்கள் மூஞ்சில் மிதிச்சிடுச்சின்னு வச்சுக்கிடுங்க. கற்பனைக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த நாயை? அச்சச்சோ, நாய்க்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது, நாளைக்கு கூப்பிட்டுக்கலான்னு நினைப்பீங்களா? இல்லை, இந்த நாயை அடிச்சு தூக்கி வெளியே வீசு, நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த நாய் இன்றைக்கி நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்குது சொல்லுவீங்கள்ல? ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்து ஒரு அனிமல் பீயிங்கை ஒரு 15,000 ரூபா கொடுத்து விலை கொடுத்து நீங்கள் வாங்கின உடனே அந்த அனிமல் பீயிங் இந்த ஹியூமன் பீயிங் சொல்கிறத கேட்கலைன்ன உடனே உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. ஏன்னா அந்த நாயை பொறுத்த வரைக்கும் அந்த நாய்க்கு ஆண்டவர் யாருன்னா நீங்கள். அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள், ஹியூமன் பீயிங்காக இருக்கிற உங்களை காட் பீயிங்காக இருக்கிற அவர் 15,000 ரூபா கொடுத்துல்லைங்க, ஜீவனை கொடுத்துல்ல, ஜீவாதிபதி தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உங்களை மீட்டெடுத்து வாங்கி அவர் வீட்டில் வச்சிருக்கிறாரு. எப்படி அந்த நாய் உங்கள் மூஞ்சில் மிதித்த உடனே உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருமோ அதே மாதிரி அவருக்கும் வந்திருக்கணும். ஆனால் அவர் கிருபையாக மனம் இறங்கி இன்றைக்கும் உங்களை என்னையும் தன்னுடைய பிள்ளையாக அவர் நேசிக்கிறார். அவர் மரித்தார் உங்களை மீட்டெடுப்பதற்காக. ஆனால் மறந்து விடாதீர்கள், கிரயம் செலுத்தி அவர் மீட்டதினால் அவர் உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நாய்க்கு 15,000 ரூபா நீங்கள் கொடுத்த உடனே அந்த நாய்க்கு ஓனராக நீங்கள் இருக்கிற மாதிரி தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து உங்களை தன்னுடையவர்களாக மாற்றிக்கொண்டதினால் அவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு எஜமானனாகவும் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்மளுடைய கூரியோஸ் அவர், நம்மளுடைய எஜமானன் அவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மாத்திரமல்ல கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அவசியத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோங்கிறத மறந்துடாதீங்க. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவர், இரத்தத்தை கொடுத்து எங்களை நீர் மீட்டெடுத்திருக்கிறீர். உம்முடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவரே உம்மை ஆண்டவராகவே நாங்கள் ட்ரீட் பண்ணுவதற்கு, அனுதினமும் நீர் எங்களுடைய ஆண்டவராகவே உம்மை நாங்கள் இருக்க விட்டு கொடுப்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நீர் எங்களுடைய ஆண்டவராக இருப்பதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.